வணக்கம் நண்பர்களே, ப்ரோக்ராமிங்கில் நம்ம தொடர்ச்சியாக லூப்பிங் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிற ப்ரோக்ராம் பிரிண்டிங் ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் எப்படி கேட்குறாங்கங்கிறது சொல்கிறேன். முதல்ல 1 × 1 பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறமா 2 × 2 பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறமா இதோட 3 இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை பவர், அதுதான் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்கொயர் நம்பருங்கிறது பவர். இங்கே 3 × 3 2 × 2 1 × 1 4 × 4 இந்த இப்படி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல நமக்கு 1, 2, 3, 4 பிரிண்ட் பண்ண தெரியுமா, இது மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதை நமக்கு தான் பிரிண்ட் பண்ண தெரியுமே, i ஈக்குவல்ஸ் டு 1 வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஐன்னு கொடுப்போம், i ப்ளஸ் ப்ளஸ் i ஈக்குவல்ஸ் டு i ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுப்போம். அப்படி கொடுத்ததுக்கப்புறமா இப்படியே எது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா ஐயோட வேல்யூ லெஸ் தேன் 5 இருக்கிற வரைக்கும். அப்போ ஐயோட வேல்யூ முதல்ல 1னா 1 பிரிண்ட் ஆகும், அடுத்து 2 பிரிண்ட் ஆகும், அடுத்து 3 பிரிண்ட் ஆகும், அடுத்து 4 பிரிண்ட் ஆகும். இதே ப்ரோக்ராம் தான் என்ன, இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக நம்ம எதை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் இதுக்கு 1 × 1 பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, மேத் அப்படின்னு ஜாவாவில் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதில் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த பவரில் i, i கொடுத்துட்டா போதும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன, முதல்ல 1, அப்போ 1, 1னா 1 × 1 கொடுத்துரும். அடுத்து ஐயோட வேல்யூ என்னவாக மாறும், 2 மாறிடும். அப்போ 2னா இங்கே 2, 2, அப்போ 2 × 2 4 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து ஐயோட வேல்யூ என்னவாக மாறும், 3 மாறும். அப்போ 3ங்கிறது இங்கே 3, 3 3 × 3 27 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து என்ன பிரிண்ட் ஆகும், 4, 4 அதாவது 4 × 4 அது பிரிண்ட் ஆகும். அப்போ 4 × 4 × 4 × 4 வந்து 256 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேத் டாட் பவர் பவ் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வேற ஒரு ப்ரோக்ராமில் டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுக்கும்போது நமக்கு இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தட், மேத்துங்கிற கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் பவருங்கிறது. அதை நம்ம அங்கேயும் பயன்படுத்துவோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.